எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபுட்பால் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே வந்து ஒரு சில பிளேயர்ஸோட வச்சுக்கிட்டு வீண் அடிக்கிறாங்க. ஸோ அதுவும் யங் டேலண்ட்டை வச்சு ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காமல் வீண் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தீரஜ் சிங். ஸோ இவரை உங்களுக்கு மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போன சீசன் சுத்தமாக இவரை வெளியவே தலைகாட்டில், ஒரே ஒரு கேம் ஆடினார், 90 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆடினார், 2 கோல் கன்சிட் பண்ணார் கோல் கீப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் எங்கே ஆனான்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆடினார். அந்த வருஷம் தரமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ வந்து அடுத்த குர்பீத் சிங் சந்து இவர் தான், குர்பீத் சிங் சந்துக்கே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவர் வந்து டஃப் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எதனால் ஏடிகே போனார்னு தெரில. ஸோ ஏடிகே இவரை வச்சுக்கிட்டு சான்ஸே கொடுக்கல, அறிந்தம் தான் எவ்வளோ கேம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து எதனால் ஏடிகே வீண் அடிக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து ஃபீஃபா U17லாம் ஆடியிருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கோல் கீப்பர், வளர்ந்து வரும் கோல் கீப்பருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்காம டீமில் மட்டும் எதுக்கு வச்சுருக்கணும்? நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டா வேறு கிளப்புக்கு ஏதாவது போயிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவருடைய திறமையும் வெளிப்படும்ல. ஸோ எதனால் அப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாகவே புரியல. ஸோ ஒரு நல்ல பிளேயரை வந்து நீங்கள் சான்ஸ் கொடுக்காமல் உங்கள் டீமில் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய காரணம் என்ன? உங்களுக்கு ஸ்குவாட் சைஸ் பெருசாகணும்னா மற்ற பிளேயர்ஸை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. டேலண்டட் பிளேயர்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வீண் அடிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோமல் தட்டல். ஸோ இவர் பேர் நீயும் நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எஸ் இவரும் U17 ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆனவர் தான். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேயருங்க, லெஃப்ட் விங்கர் பொசிஷனில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இவர் கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கோமல் தட்டல் வெறும் 6 நிமிஷம் தான் பிச்சில் ஆடியிருக்காரு. ஸோ இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நல்ல யங் டேலண்ட் உள்ள பிளேயரை வந்து ஏடிகே வந்து வாங்குகிறாங்க. நான் வாங்குறத குறையே சொல்ல மாட்டேன், பட் ஏன் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. உங்கள் டீமுக்குள்ளே இருக்க பிளேயர்ஸே ரொட்டேஷனில் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல பிளேயரை வீணடிக்காதீங்க, தயவுசெய்து ஏடிகே மேனேஜ்மெண்ட்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒருவேளை இவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து வேறு டீமுக்கு போகும்போது இவருடைய டிமாண்ட் அதிகமாகும், ப்ளஸ் இவர் வந்து இவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்கும். நீங்கள் வெறும் ஏடிகேயில் பெஞ்சில் உட்கார வைக்கிறதுனால இவருக்கு எந்த பயனுமே வராது. இதனால் நம்ம இந்தியன் ஃபுட்பாலில் ஒரு நல்ல பிளேயரை கூட நம்மளால் உருவாக்க முடியாதுங்கிறது என்னோடய கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ போன வருஷம் கோமல் தட்டல் வெறும் 6 நிமிஷம் தான் ஆடியிருக்காரு. ஸோ தீரஜ் சிங் ஒரு மேட்ச் ஃபுல்லாக ஆடியிருக்காரு, 90 மினிட்ஸ். ஸோ அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போரிஸ் சிங் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து கடந்த வருடம் சுத்தமாக ஆடவே கிடையாதுங்க. இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் பேக். ஸோ இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எதனால் வந்து போன வருஷம் ஏடிகே வந்து இவரை இறக்கவே இல்லைன்னு தெரில. இவரும் U16, U19, U23 ஆடின பிளேயர் தான். ஸோ இந்தியன் நேஷ்னல் டீமுக்காக U23 ஆடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டேலண்டடான பிளேயர்ஸை நீங்கள் வச்சிருக்கிறதும் ஒன்று தான், வைக்காததும் ஒன்று தான். பெஞ்சில் வச்சுருந்து பெஞ்சை தேக்கி விடுறது எந்த பயனுமே ஏடிகேவுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இவரை தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா ஏடிகே வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து ரிலீஸ் பண்ணால் இவருக்கோது வேறு ஏதாவது கிளப்பில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. ஸோ அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா, ஜாபி ஜஸ்டின். ஸோ இவரையும் நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஃபார்வர்டுங்க, போன வருஷம் 10 கேம் ஆடியிருக்காரு, 1 கோல் 1 அசிஸ்ட் அவ்வளோதான். ஸோ வெறும் 10 கேம் தான் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பெஞ்சிலேயே காணும், எதனாலும் தெரில ஹபாஸ் திடீர் திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அந்த மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா சூப்பரும் பார், கிளிக் ஆகலைன்னா அடுத்த மேட்ச் அவர் மாற்றிடுவார். ஸோ இப்படி தான் ஹபாஸ். நான் அபாஸை குறையே சொல்ல மாட்டேன், நீங்கள் அட்டாக்கிங் கோச் தான், உங்கள்கிட்ட அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கலாம், பட் எதுக்கு டேலண்டட் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ மற்ற பிளேயரை கம்பேர் பண்ணும்போது ஜாபி ஜஸ்டினோது ஒரு 315 நிமிஷம் பிச்சில் ஆடியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் தயவுசெய்து கோமல் தட்டல், தீரஜ் சிங் இவங்க ரெண்டு பேரும் வேறு கிளப் போனால் சத்தியமாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா இப்போது நமக்கு வந்து தீரஜ் சிங் மாதிரியான கோல் கீப்பர் தான் சென்னை எஃப்சிக்கு வேணும். ஸோ
இந்த மாதிரி கோமல் தட்டல் மாதிரியான யங் பிளேயர்ஸ் வந்து மற்ற கிளப்புக்கு போகும்போது அவங்க நிறைய நேரம் பிச்சில் ஆடுவாங்க. ஸோ அந்த வச்சு தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய பிளேயிங் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அந்த வீடியோவில் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தா ஏடிகே ஃபேன்ஸ் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இது என் மனசில் இருந்தது. ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.